விசாலம் ஒரு குடும்பத்தின் நூறாண்டு சித்திரம். விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய், விதி வினை எல்லாம் விரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே. காண்பாய் மாறும் கால தர்மம், விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. நான் ரொம்ப வாயாடி வளவளன்னு பேசுவேன்னு எங்க ஆத்துல நேக்கு ஒரு பேர் உண்டு. ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு நேக்கு வார்த்தையே வரமாட்டேங்கிறது. எங்கிட்ட என்ன பேசுறதுன்னு எதுக்காக யோசிக்கணும்? யோஜனையே பண்ணாமல் என்ன வேணாலும் பேசிக்கிறது தான் ஆம்படையா பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற உறவே. நீ என்ன வேணாலும் பேசலாம் என்கிட்ட, திட்டலாம், புகழலாம், கட்டி பிடிச்சிருந்து கொஞ்சலாம். நானும் இதில் என்ன வேணாலும் செய்யலாம். கொஞ்சதுலேயே ஆரம்பித்தா தாம்பத்தியம் நல்லா இருக்கும்ல. ஐயோ கையெடுங்கோ. ஏன் நீக்கு வெக்கமாகவும் இருக்கு பயமாகவும் இருக்கு. வெக்கம் சரி, பயம் எதுக்கு? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோன்னு மனசு படக் படக்குன்னு அடிச்சுக்கிறது. ஒன்னு எனக்கு பிடிக்காம இருக்க முடியுமா? எனக்கு என்ன, உன் அழகை ரசிக்கிறதுக்கு கண்ணு இல்லைன்னு நினைச்சியா, இல்லை பார்த்தாலும் ரசிக்க தெரியாதவன்னு நினைச்சியா? அது இல்லை, 7 வருஷமா உங்க மூத்தாலேயே நினைச்சுட்டு இருந்தேன். ரெண்டாம் கல்யாணமே வேண்டான்னு தள்ளி போட்டுருந்தேன்னு சொல்றா. அந்த விஷாலம் தேவகன்னிக்க மாதிரி இருப்பாளாமே. இந்த பொம்மை நாட்டிகளுக்கு செத்து போனவர்கிட்ட கூட பொறாம வருமா? பொம்மை நாட்டிகளுக்கு மட்டும் என்ன, மனுஷன் எல்லாருக்குமே அதான். ஆமா, விசாலம் தேவகன்னிகையா தான் இருந்தா, தேவலோகத்துக்கே போயிட்டா. நீயும் ஒரு காந்தர்வ கன்னி தான். ஆனா என்னை சுத்தின இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு காந்த உலகமா மாத்த வந்திருக்கேன். உங்களை மாதிரி இவ்வளவு அழகாலாம் இன்னைக்கு பேச தெரியாதுண்ணா. ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல தோன்றது, ஆனா வெக்கமா இருக்கு. சொல்லிடு, நான் கண்ணை முடிந்து காதால கேக்குறேன். உங்களை நீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் வார்த்தைக்கு சமமாச்சு. இதை விட அழகா இன்னும் என்ன பேசணும்? உங்களுக்கு காபி குடுக்க சொல்லி அத்தை சொன்னாலே. இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டியா சீதலா? பின் தூங்கி முன்னெழுவாள் பேதையாள்னு தமிழ் புலவர்கள் சொல்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க படிச்சிருக்கேன், காலம்பரம் 5 மணிக்கு எழுந்து பஞ்ச பஞ்ச உஷக்காலத்துல குளிக்க சொல்லி அம்மா கத்து கொடுத்துருக்கா. அம்மா கத்து கொடுக்கறதும் காலேஜ்ல படிக்கிற மாதிரிதான். காபி ஆறிட போறது, இந்தாங்கோ. குழு குழுன்னு குழுமையா நீ இருக்கும் போது குடிக்கிறதுக்கு நினைக்கிறது காஃபி. இப்படி வா உட்காரு. ஐயோ என்னண்ணா இது, காலங்காத்தால கதை வேற திறந்துருக்கு. வேலைக்காரி விளக்க மாற எடுத்துட்டு பெருக்க வந்துடுவா. நான் தூங்கி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் ரூம்குள்ள வருவா. நான் ஏற்கனவே பல் தேய்ச்சிட்டு திரும்பி வந்து படுத்துட்டு நீ வருவன்னு காத்துட்டு இருக்க. அப்போ காஃபி இன்னும் ஆறி போறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு 3 நாள் நீ நானும் வெளியூர்ல தங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கேன்.
கஷேத்ராடன்மா, உங்களுக்கு தான் மெட்ராஸ்ல வெள்ளக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு சொன்னேலே, அது என்னவோ என்ன ஆ ஹனிமூன் அது மாதிரியா? நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கியே. நாம போக போறது ரெண்டும் இல்ல, பின்ன இன்னொரு விதத்துல பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் நீ கூட இருந்த ஹனிமூன் தான், நீ தான் தேவதையாச்சே, அதனால நீ இருக்கிற இடம் எல்லாம் புண்ணிய கஷேத்திரம். விளையாடாதீங்க, நாம எந்த ஊருக்கு போறோம்னு சொல்லுங்க. நாகப்பட்டினத்துக்கு, அங்க நம்ம பொண்ணு இருக்காளோன்னு அவளை பார்க்க. உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்க அப்பா சொல்லியிருக்கார். குழந்தைய பிடிக்காத மனுஷாலும் இருப்பாளா? குழந்தை பேர் விசாலம், அவ தாத்தா பாட்டியோட வளர்றான்னு எனக்கு தெரியும். ஆமா, அவளா ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரல? குழந்தை விசாலத்தை நான் பார்த்தே 3 வருஷம் ஆறுது. நானும் எங்கெங்கயோ ஊர் சுத்திட்டு வந்துட்டேன். கல்யாணத்துல வேண்டாமே, சாவகாசமா அவ அப்பாவை பாக்கட்டுமேனு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நமக்கு புடவை விஷயம்லாம் வாங்கி அனுப்பியிருந்தாலே. அவ ஊருக்கு நம்ம எப்ப போக போறோம்? அடுத்த வாரம் நம்ம ரெண்டு பேரும் வரோன்னு இன்னைக்கே கடிதாசு எழுதி போடுறேன். அவளும் வயசானவா, நாம போனா ரொம்ப சந்தோஷப்படுவா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. 7 வருஷமா நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததுக்கு காரணம் என்னை விட்டுட்டு போன விசாலத்தை நினைச்சு துக்கப்பட்டதுனால மட்டும் இல்ல, அவ என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிற விசாலத்தோட எதிர்காலத்தையும் நினைச்சுதான். நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிண்டா அவளுக்கு அம்மா ஸ்தானத்துல வரவ அவளை பிரியமா தான் குழந்த மாதிரி பார்க்கணுமேங்கிற கவலையும் எனக்கு இருந்தது. அதான். ஓஹோ, உங்க பொண்ணு நன்னா பாத்துக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேலா? இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரசின்னு ஒரு வார்த்தை உண்டு, மனசுல ஒண்ணு வச்சுண்டு வெளியில வேற மாதிரி பேசுறது. அது மாதிரி என் குழந்தைக்கு தாயார் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லைனா சன்னியாசியா போயிருப்பேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எனக்கும் சம்சார பந்தங்களும் ஆசைகளும் உண்டு, அதுக்கு பகவானை பார்த்து ஒன்று என்கிட்ட கொடுத்துருக்கார். ஆனா என் குழந்தை எனக்கு முக்கியம்னு சொல்றேன், அவ்வளோதான். புரியறதா? ஆமா, குழந்தை விசாலத்தை அவ தாத்தா பாட்டியோட விட்டு வந்துருவோமா இல்ல நம்மளோட அழிச்சுட்டு வந்துருவோமா? இத்தனை வருஷமா இங்க அவளை பாத்துக்க சரியான மனுஷா இல்ல, உன் அத்தைக்கு வயசாயிருது, அதனால குழந்தை விசால எங்க கூடயே இருக்கட்டும்னு அன்னைக்கு மாமா சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். வயசு என்ன, எல்லாருக்கும் அப்படியேவா இருக்கு, மாமா மாமிக்கு தள்ளாமையா இருக்கலாம். குழந்தை விசாலம் அவளுக்கு பாரமா இருக்கப்படாது, இனிமே அந்த பொறுப்பை நாம எடுத்துக்கணும். நம்ம கூட விசாலத்தை அழைச்சிட்டு வந்தணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு மனப்பூர்வமா சம்மதம் தான். பராசக்தி நீக்கு ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தைய கொடுத்துருக்கான்னு நினைப்பேனே தவிர அந்த குழந்தைய வித்தியாசமா நடத்தவே மாட்டேன். அவ்வளவுதான் வேணும் எனக்கு. நம்ம ரெண்டு பேரும் கல்கத்தாவுக்கு வேற போயிட்டோம்னா அப்புறம் குழந்தைய பார்க்க அடிக்கடி இங்க வர முடியாதுன்னு அவளையும் நம்மளோட கூட்டின்னு போயிடலான்னு பாக்குறேன். நானும் கூட சேர்ந்து தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி விடுட்டா? ஓ, ஜோரா தண்ணி விட, அதுவும் அந்த சின்ன சொம்ப எடுத்துக்கோ. இந்த பூச்செடிகளுக்கு மட்டும் தொட்டிலேருந்து மொண்டு மொண்டு ஊத்தணும். ஜாகிரத, சொம்ப பொண்ணு கீழே வந்துடாத. நான் ஒண்ணும் விடமாட்டேன், நான் என்ன சின்ன குழந்தையா? நீ சின்ன பாப்பானுதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், ஆனா எங்க அம்மா அப்படி நினைச்சுக்கலையே. விசாலம், சின்னமாவை கொஞ்சிட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறிய, சமத்து. காமாட்சி, காமாட்சி. அம்மா, அப்பா உன்னை கூப்பிடுறா. என்ன, மாப்பிள்ளை கிட்ட இருந்து கடிதாசு வந்திருக்கேன்னே, சம்பந்தத்துல எல்லாரும் சௌக்கியமானு என்ன எழுதியிருக்கார்? அதை பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன். அவள்லாம் சௌக்கியமா, நாம அவன் கல்யாணத்துக்கு போக முடியலையோனோ, அவன் அவன் ஆம்படையாளை அழைச்சிட்டு நம் பாத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா. வர ஞாயிற்றுக்கிழமை நம் பாத்துக்கு வரேன்னு எழுதியிருக்கான். நல்ல மனசு அவருக்கு, பகவான் கிருப்பையில அவன் நன்னா இருக்கட்டும். அவருக்கும் குழந்தை விசாலத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமோன்னு, அவளை பார்த்தே 3-4 வருஷம் இருக்குமே. அவன் ஆசைப்படுறது நியாயம்தான், ஆனா அதுலதான் எனக்கு கொஞ்சம் கவலை. ஓ, குழந்தைகிட்ட அவரை யாருன்னு சொல்றதுன்னு யோசனை பண்றீங்களா? சித்தப்பான்னு சொல்லிடுவோமா? நடராஜன் சரின்னு சொன்னா
அப்படி சொல்லலாம். விசாலம் இன்னும் 10 வருஷம் கழித்து தெரிஞ்சுக்கிட்டோமே, இன்னும் விட்டுடலாம். ஆனால் ஒருவேளை நடராஜனுக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னா? ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் சொன்னது இப்போ பொருந்தாது. உங்கள் ஆற்றுல குழந்தைய அழைச்சின்னு போய் அத்தையால் வளர்க்க முடியாதுன்னு அப்போ சொல்லிட்டேன். இப்போ அவனுக்கு ஒரு ஆம்படையால் இருக்கும்போது குழந்தைய நாங்களே அழைச்சின்னு போய் வளர்த்துக்கணும்னு மாப்பிள்ளை சொல்லிட்டேன். நாம் ஆட்சேபணம் பண்ண முடியாதே. அப்படி அவர் கேட்பார் நான் எதிர்பார்க்குறேன் இல்லைங்க. எனக்கு என்னமோ அப்படிலாம் கேட்க மாட்டார்னு தோணுறது. ஏன்னா ஒரு சித்திக்கிட்ட குழந்தை வளர்றதை விட பாட்டுக்கிட்ட வளர்த்தா ஸ்லாகியம்னு அவருக்கு தோணாதா என்ன? நீ சொல்கிறதும் சரிதான். ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். விசாலமும் நம்பாத்துலேருந்து புக்காத்துக்கு போகிறதா அவளுக்கு நல்லது. இந்த சின்ன வயசில் இன்னொரு ஆத்துக்கு போய் இருக்க வேண்டான்னு கன்வின்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படி நாம் சொல்கிறத மீறி கலந்துக்க மாட்டான் நடராஜன் நினைக்கிறேன். காலம் எல்லார் மனசையும் மாற்றிடுறது. அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? நான் போய் கேஸ் படிக்கிறேன். என்ன, சாஸ்திரிகள் வந்திருந்தார், நாளைக்கு உங்கள் அம்மா சார்தம்னு ஞாபகப்படுத்திட்டு போனார். நாம் அதெல்லாம் மறந்துடுவோமான்னு? அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே ஈஸ்வரன்ட்ட 4 ஜோடி 16 வேஷ்டி பஞ்சபாத்திர உத்திரடி வாங்கணும்னு சொல்லிட்டேன். நான் வரேன். ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டாள். பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவும் இருக்கும். பித்ருலோகத்தில் இருக்கிறவா, சொர்க்கத்தில் இருக்கிறவா, இதர லோகங்களில் இருக்கிறவா, எல்லா பித்ருக்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா எனக்கு தோன்றுறது. இந்த ஆற்றுல நடக்கிற எந்த வைதிக காரியமும் பவித்திரமான மனசோட நடக்கிறத நான் எத்தனையோ விஷயமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். பந்திக்கு இலை போடுற அழகே அழகு தான். சின்ன விஷயமாக நினப்போம், தீர்த்தம் போடுறதுல என்ன ஸ்ரத்த தெரியுமோ? நீங்கள் இந்த ஆற்றுக்கு புய் சொல்லியோ, உங்களுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன விசாலம், ஒரு நிமிஷம் இங்க வாயே. சரி வா. எங்க ஐஷின் போற விசாலம்? ஆமா, செத்து போனவாளா வேற வேற லோகத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொல்றாளே, அவளை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா? நாம அவளால நேர பார்க்க முடியாதுரா கண்ணு. ஏன், உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அம்மாவியா, அம்மா தான் இங்கே இருக்காரு சின்னம்மா. ஏதோ வாய் தவறி உளறிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். இப்படி நான் சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லாத என்ன? ஆனா நீயே அப்படி உளறுற சின்னம்மா, யாராவது உயிரோட இருக்கிறவால செத்து போயிட்டான்னு தவறி கூட சொல்வாளோ? சொல்ல மாட்டா. பின்ன நீயே அப்படி சொன்ன? கோச்சுக்காதரா கண்ணா, சொல்லக்கூடாதத யாரும் உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்ச ரகசியத்தை வாய் தவறி உளறிட்டேன். நீ என்ன சொல்ற சின்னம்மா? ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் உனக்கு தெரிய வேண்டியது தானே? உண்மைய உன்கிட்ட இருந்து எவ்வளவு வருஷம் தான் மறைச்சு வைக்கிறது? நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணாச்சே, தைரியசாலி கூட. அதனால இந்த உண்மைய நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமாவே வச்சுக்கணும். இது நம்ம ரெண்டு பேர் மட்டுமே பேசிக்கிற ரகசியம். நீ அம்மானு கூப்பிடுறது உன் பாட்டி. நீ அப்பான்னு கூப்பிடுறியே, அது உன் அப்பா இல்ல, உன் தாத்தா. நீ பிறந்த அன்னைக்கே ஓ அம்மா ஆகாசத்துல நட்சத்திரமாகி அம்மச்சி கிட்ட போயிட்டா. நீ போய் சொல்ற சின்னம்மா. இந்த பாரு விசாலம் கண்ணு, நீ அழக்கூடாது. உனக்குதான் உன் அம்மாக்கு பதிலா நாங்க தான் ரெண்டு அம்மா இருக்கோமே. உனக்கு கல்யாண வயசு வந்துடுத்து, இனிமே இதெல்லாம் உனக்கு தெரியட்டோமேனுதான் நான் இதெல்லாம் சொல்றேன். அதுவும் வாய் தவறி வரலன்னா நான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். நீ இந்த ஆத்து பொண்ணே இல்ல, உன் கோத்திரமே வேற. இன்னும் ரெண்டு நாள்ல உன் அப்பா உன்னை பார்க்க வரப்போறாரா? இதுல வேடிக்கை என்ன தெரியுமோ? உன் அம்மா பேரும் விசாலம், உன் பேரும் விசாலம்.
சந்தோஷம். திருப்திகரமாக பண்ணி கொடுத்து வாங்க. சலோ வாமா பார்த்து. நமஸ்காரம். நல்ல கீர்த்தியோட பெரிய குடும்பமா நிறைய சந்தான பிராப்தி ஏற்பட்டு பிள்ளை பொண்ணு பேரன் பேத்தியோட தீர்காயுசா இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன். கை கால் அலுமிண்டு வாங்க, ரொம்ப களைப்பா இருக்கும், முதல்ல சாப்பிடலாம். எங்களுக்கு கொஞ்ச நாளே போலாம் சாப்பிட. ஆனா மாமா எப்ப சாப்பிடுறாரோ அப்ப நாங்க தயாராயிடுறோம். சாதாரணமா நான் சாப்பிட இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். நீங்க சாப்பிட ரெடினா நாம எல்லாருமே ஒன்னா சாப்பிடலாம். நாங்களும் ஒரு மணி நேரம் கழிச்சே சாப்பிடுறோமே. ஓ வாமா நம்ம உள்ள போலாம். விசாலம் எங்க? 3 வருஷம் ஆறுது இல்லையா? அவளை பார்த்து நல்லா வளர்ந்துருப்பா. இப்போ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. பிரகதாவோட இங்க எங்கேயோ போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீ வர, அவளும் இங்க இருக்கணும்னு பிரகதாக்கு தெரியுமே. வா உள்ள வா. தினம் தினம் இந்த குழந்தைய பார்க்கும்போது பகவான் அப்படியே மறுபடியும் என் பொண்ணு விசாலத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காருன்னு தான் தோன்றுறது. அந்த விசாலத்துக்கு இருந்த அதே ஞானம், குரல், பக்தி, சுட்டித்தனம் எல்லாம் அப்படியே அவதாரம். இந்த இடத்துலயே அவ வளரட்டும்னு நீ பர்மிஷன் கொடுத்ததுக்கு தினம் உன்னை தேங்க் பண்றேன். அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். மாமியும் நீங்களும் விசாலத்து மேல உயிரே வச்சிருக்கேன். என்னால இவ்வளவு அன்போடவும் தாய்ப்பாசத்தோடவும் இவ்வளவு நாள் வளர்த்துருக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். இன்னும் 2-3 வருஷம் ஆயிடுத்துன்னா அவளுக்கும் கல்யாணம் ஆகி புக்காத்துக்கு போயிடுவா. அதனால இந்த 2-3 வருஷம் என் பொண்ணு என் கூட வளரணும்னு ஆசை. நீங்க பெர்மிஷன் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா நான் அவளை அழைச்சிட்டு போலான்னு பாக்குறேன். உன் குழந்தைய நீ அழைச்சின் போறேங்கிறது உன் ரைட்டு. நான் அதுக்கு தடையா இருக்க கூடாது. ஆனா அந்த பிஞ்சு மனசுக்கு எது நல்லதுன்னு பெரியவாளா இருக்கிற நாம தான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். விசாலம் காமாட்சியும் என்னையும் அப்பா அம்மாவை தான் நம்பின்னு இருக்கா. திடீர்னு அந்த குழந்தைகிட்ட போய் உங்க அம்மா செத்து போயிட்டா, இத்தனை நாள் உன்னை வளர்த்தது தாத்தாவும் பாட்டியும் தான், இனிமே உங்க அப்பாட்டையும் சித்திட்டையும் தான் இருக்கணும்னு சொன்னா அவ மனசு எப்படி இருக்கும்னு நாம நினைச்சு பார்க்கணும். அந்த குழந்தை இடத்துலேருந்து நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏதோ என் குழந்தைய நான் அழைச்சிட்டு போறது என் உரிமை, அதுக்காக தான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு அவகிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை நிச்சயமா உங்களுக்கும் மாமிக்கும் உண்டு. நான் கேட்கறது 2 காரணத்துக்காக தான். ஒண்ணு, என் குழந்தை என் கூட கொஞ்ச நாளாவது இருக்கணுங்கிற அபிலாஷ. இன்னொன்னு, அவளோட தகப்பனாருங்கிற என் கடமைய பொறுப்புக்களை எதையுமே ஏத்துக்காம ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய ஆம்படையாளோட பிறந்தாத்துல விட்டுட்டு இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. இனிமே என்னாலையும் இந்த குட்டி விசாலத்தை வளர்க்க முடியும். உங்களுக்கு அந்த பொறுப்பை ஒரு பாரமா கொடுத்துட்டு பொறுப்பு இல்லாம நான் கல்கத்தாவுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் தீர்க்கமா அலசி யோஜனை பண்ணி ரொம்ப அழகா பேசுற நீ. முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், காமாட்சிக்கும் எனக்கும் விசாலத்தை வளர்க்கறது ஒரு பாரமே இல்லை. இப்ப எங்களுக்கு அவ இருக்கிறதுனால்தான் சந்துஷ்டியே. அவ அப்பான்னு என்னை கட்டிக்கும் போது நான் புலகாங்கீதம் ஆயிடுறேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க மாமா. உரிமை கடமை எல்லாத்தையும் விட பெருசு தர்மம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அவளோட ஸ்வதர்மம் என்னங்கிறத மனசுக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கணும். குழந்தை மனசை புண்படுத்தி எதையும் செய்யறது நம்ம 2 பேர் தர்மத்துக்கும் விரோதமாகும்னு
நான் நினைக்கிறேன். இனிமே நீங்க என்ன தீர்மானம் பண்ணாலும் அதுபடி உங்க மனசு கோணாம தான் நான் நடந்துப்பேன். என் மனசுல இருக்கிற பாரத்தை கழட்டி வச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் நடராஜா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன நாம விசாலத்துக்கிட்ட இவ ரெண்டு பேரையும் என்ன உறவுன்னு சொல்லணும்? ஏன்னா நாம எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணுமோ இல்லையோ? காமாட்சி, அதை பற்றி தான் நானும் நடராஜனும் பேசிகிட்டு இருக்கோம். நடராஜா, உன்னை சித்தப்பானே சொல்லுவோமா? அப்போ தான் சீதலாவை சித்தின்னு சொல்ல முடியும் விசாலம். விசாலம் கண்ணு, அவள்லாம் வருவான்னு சொன்னோம் இல்லையோ, தோ வந்திருக்கா பாரு. விஷாலம் வாடா கண்ணு, வா. இதோ பாரு, இவ ரெண்டு பேரும் உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா. விஷாலம் என் கண்ணு. இது யாருன்னு சொல்லட்டுமா? எனக்கு யாருன்னு தெரியும். விசாலம் நீயே விழித்தெழுவாய், விசித்திரமா உன் சரித்திரமே. விசாலம் நீயே வழிவகுப்பாய், விதி வினை எல்லாம் மிரட்டிடவே. நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே, நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே. கா